வணக்கம். வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த ஒரு நாள் ஒரு கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். நேத்து வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், என்னன்னா, சோம்பேறியே நீ எதனிடத்தில் போய் அதன் வழியை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். இதற்கு மிகச்சரியான ஆன்சர் பண்ண ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எறும்பினிடத்தில். சோம்பேறியே நீ எருமினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் என்று நீதிமொழிகள் புஸ்தகத்தில் இருக்குது. நிறைய பேர் வந்து ரெஃபரன்ஸோடு அனுப்பியிருக்கிறீங்க. கடவுள் வந்து பாருங்க, நிறைய விஷயங்களை நமக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாரு. ஏசாமிகள் ஒரு இடத்துல நீங்கள் ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள்ன்றாரு. அப்புறம் அந்த காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள்ன்றாரு. பழைய பாட்டில் இந்த எறும்பை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. சிலந்தியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி நிறைய முயலை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இந்த எறும்பு கிட்ட இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுறுசுறுப்பு. எறும்பு பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக இருக்கும். இதுக்கு அடுத்த வசனங்கள்லாம் நீங்கள் வாசிச்சு பாருங்க. அது தலைவன் இல்லாத இருந்தோம்னா அதனுடைய என்ன பண்ணுது, அதனுடைய வேலையை செய்யுது, கோடை காலத்தில் அதனுடைய உணவை சேர்த்து வைக்குது அப்படின்னா ரொம்ப அழகாக சொல்லப்படுகிறது. ஸோ சோம்பேறியே எறும்பு இடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். இந்த நாளுக்குரிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை டேஷ், அந்த டேஷ் ஃபில் இந்த பிளாங்க்ஸ் மாதிரி அதை என்ன பண்ணணும் அப்படின்றது தான் கேள்வி. ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி. ஏசாமி சொல்கிறாருங்க, தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்கிறாரு, நிச்சயமாக நாமளும் அதை கடைபிடிக்கணும். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை என்ன செய்ய வேண்டும். ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். கேள்விக்கான ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சரை கண்டுபிடிச்சவங்க மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் பதிவு செய்யுங்கள். புதிய ஏற்பாட்டில் இயேசுவானவர் சொல்லுகின்ற ஒரு வசனம் தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்றாரு, ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை என்ன செய்யுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பைபிள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு சின்ன விஷயத்த பைபிள்லேருந்து தெரிந்து கொள்வதற்கு இந்த வீடியோ பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் கால மகிழ்ச்சி சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையை நிறைவாக இருக்கட்டும். கிறிஸ்மஸ் நெருங்கிச்சு, நீங்கள் நிறைய பேர் கிறிஸ்மஸ் கொண்டாட ஆயத்தமாக இருக்கிறீர்கள் இருப்பீங்க. ஸோ கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக, உங்கள் குடும்பத்தின் தேவைகளை கடவுள் சந்திப்பாராக. நீங்களையும் நீங்களும் வந்து ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்கள். உங்களை சார்ந்திருக்கிற மக்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். உங்களை சுற்றி இருக்கிற மக்களை நீங்கள் அந்த என்ன பண்ணுங்கள், கண்ணோக்கி பாருங்கள். இயலாதவருக்கு இல்லாதவருக்கு இயன்றதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொடுங்கள். ஸோ கிறிஸ்துவின் பிறப்பின் சந்தோஷத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு நான் வந்து இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன்.